வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் ஆட்டம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் 10th 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது பல்வேறு மாவட்டங்களில். ஸோ இந்த ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இது புக் பேக்கும் இருக்கும் இன்டீரியரும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்துருப்பேன். அந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் ப்ளஸ் ரவுண்ட் போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 5 மார்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேபி வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேயும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் டைனமென்ஷன்ஸ் வித் இன் எக்ஸாம்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜெனிசிட்டிஸ் ஆஃப் டைனமென்ஷன்ஸ் வித் இன் எக்ஸாம்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நல்லா படிச்சுக்கணும். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன்ஸ் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் மெஷர் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதி படித்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அடிஷன்ஸ் அண்ட் மல்டிபிகேஷன், கைன்மேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் அஸ்கலரேஷன். ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் அண்ட் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் அடிஷன், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா பார்த்துக்கணும். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். மோஷன்ஸ் ஆஃப் பிளாக் கனெக்டட் பை த ஸ்டீரிங் ஃபார் வெர்டிகல்ஸ் மோஷன், மோஷன் பிளாக் கனெக்டட் பை த ஸ்டீரிங் ஹரிசாண்டல் மோஷன். வெர்டிக்கல் மோஷன் ஹரிசாண்டல் மோஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் ஃபார் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா கண்டிப்பாக அதை படித்து எழுதி பாருங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொஸ்டின், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல், மைய நோக்கு மைய விளக்கு விசைக்கு இடையான வேறுபாடு, கண்டிப்பாக ஒரு வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், மேபி 5 மார்க்லேயுமே கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஃபோர்ஸ், 17th கொஸ்டின் படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ரேர் தான் கேட்குறது, இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வித் இன் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக்ஸ் இன் டைனமென்ஷன்ஸ் வேரியஸ் ஆஃப் காசஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோலிங் ஆன். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க 20th கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் இன் எக்ஸாம்பிள், டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபோரியம் வித் இன் எக்ஸாம்பிள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபோரியம் வித் அன் எக்ஸாம்பிள், பேரலாக்ஸஸ் ஆஃப் தியரம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர்ஸ் ஆக்சஸ் ஆஃப் தியரம், ரெண்டு தியரம் இருக்குது, ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் ஆஃப் இனிஷியா த ராட்ஸ் ஆஃப் அபவுட் இன் சென்டர்ஸ் ஆஃப் பெர்பெண்டிகுலர்ஸ் டு த ராட்ஸ், ஸ்டேட் எக்ஸ்பிளைன் ஃபார் ஒர்க் எனர்ஜிஸ் பிரின்சிபிள், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த பிரீஃப்லி, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபோரியம் வித் இன் சூட்டபிள் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைனமென்ஷன் அனாலிசிஸ் வெரிஃபை. ஸோ இந்த ஃபார்முலா கொடுக்கலாம், எஸ் இஸ்கல் டு யூடியூப் ப்ளஸ் ஆஃப் 80² பை டைனமென்ஷன் அனாலிசிஸ், டிரைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 30 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 கொஸ்டின்லேருந்து 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொஸ்டின் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் படித்து ஒரு தடவை நல்லா ரைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பயோபாட்னிக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பயோ ஜுவாலஜிக்கும் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக ஜுவாலஜிக்கும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.